ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயமும் நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். புதினா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், தயிர், இந்த மசாலாவை நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்டியாக வரும். இப்போ நாலா வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு, மல்லித்தழை, இப்போ தண்ணியை சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை சேர்த்திக்கலாம்.
டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.